வெல்கம் டு ஷர்மி ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்னோடய மதர் இன்லா என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்கலாம். அவங்க இன்றைக்கி என்னங்க சமைக்க போகிறோம்? கம்பில் பொரிவிலங்க ஒன்றை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கம்பு ஒரு கிலோ, அண்ணா வெள்ளம் அரை கிலோ போட்டுக்கலாம், கடலக்கொட்டை கால் கிலோ போட்டுக்கலாம். கம்பு நல்லா பொன்னேரமாக வறுத்து வெள்ளத்தை பாவு காய்ச்சி கடலக்கொட்டையை வறுத்து போட்டு தேய்ச்சிட்டு அதில் போட்டு கலரிக்கலாம். பாவில் கலரி அப்படியே உண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக கம்பு பொரி உருண்டை, இது மூணு பொருட்கள் தான் தேவை. அதுக்கு அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், வீடியோவை பாருங்கள். பாருங்கள், கம்பு பொத்தி நல்லா பொன்னேரமாக பொறி பொறியாக வறுத்துக்கணும். பொறி பொறியானால் பொறி கிழமர் மாதிரி வறுக்காதீங்க, பொன்னேரமாக அது சிவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து கம்பு பொறி உருண்டை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பச்சை அரைக்குறையாக வறுத்து போட்டாக்கா சரி வராது. கம்பு வறுத்துக்கணும், நல்லா வறுத்துட்டு அதை வந்து உடச்சினா கல்லில் கல் இல்லாத முச்சு போட்டு உடச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? சரி, பதம் கம்பு பொரிக்கு இவ்வளோ பதமாக வறுத்து இதை வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இது வருன்னு வச்சு அப்போ தான் வாசனையாக இருக்கும். பொரியல் அங்கே உண்டானு அது பேர். அது பாருங்க, அது கம்பு வறுத்து மாவு அரைச்சிக்கணும். இந்த களைக்கொட்டையை வந்து பொட்டு தேய்ச்சி பருப்பாயிடணும். பாருங்க, இது வந்து வறுத்துன்னு வந்து இந்த மாதிரி கல்லில் போட்டு அரைச்சிக்கணும். கல் இல்லாத மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நேசாக இருக்கக்கூடாது, நிறையா கம்பு உடனே இருக்கக்கூடாது. இதுதான் பதம் தொடுத்தோன்னு ஒரு பதமாக அரைச்சிக்கணும். பொறி உடனே
பாருங்க, அந்த கல்லில் வந்து அரிசி எடுத்துக்கணுங்க. தொறு தொறணும், நெய்ஸ் இல்லாத பெருநொய் இல்லாத வேடிமாக அரிசி எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் இதில் தான் அப்போல்லாம் நாங்கள் உடச்சி செஞ்சு இதை வந்து செய்வோங்க. இப்போ இது கல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு மீடியமான பதத்துக்கு போட்டு அதை அரிசி பொறி ஒன்று செஞ்சு சாப்பிடலாம். இது என்ன ஃப்ரூட்டு? வாட்டர்மெலன். உள்ள என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டா? பிடிக்குமா உனக்கு? பாருங்க, இந்த மாதிரி இது வந்து பொட்டு தேய்ச்சி உடச்சி எடுத்துக்கணும். பொறி இதுக்கு மாவு போட்டு பண்ணா பாருங்க, ஒரு கிலோ வெள்ளத்துக்கு ஒரு கிலோ கம்புக்கு இவ்வளவு தண்ணி உள்ளதான் ஊற்றணும். கம்பி பதத்துக்கு பாவு காய்ச்சிக்கணும். நல்லா வர வரணும், நல்லா இருக்கும் பாவு. தண்ணியாக ஊற்றி காசுனா நல்லா இருக்காது. இதுதாங்க பதம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பொறி உருண்டைக்கு வந்து பொறி உருண்டைக்கு தலை கொட்டி போட்டோம். ரெண்டாவது மாவு கொட்டுறோங்க. மாவு கொட்டிட்டோம். இப்போ வந்து பாவு கொட்டி கலாரிக்கலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.